Assalamu alaikum class 12, chapter 5, example 5.14 Find the length of lattice rectum of parabola y square equal to 4ax. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேரபோலா கொடுத்துட்டு இதனுடைய லேட்டஸ்ட் செக்டமுடைய லென்த் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸுங்கிறது என்னது நமக்கு வந்து ஓப்பன் ரைட் வேர்ட் பேரப்போலா சரிங்களா அப்போ எழுதிக்கிறேன் ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸுங்கிறது ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபோலா சரிங்களா அப்போ ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபோலா டைக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ஆக்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா இது நமக்கு ஒய்எக்ஸ் ஸோ ரெண்டு ஆக்ஸ் வரைஞ்சாச்சு இது நமக்கு தேவையான ஆக்சிஸ் இது நமக்கு தேவையான ஆக்சிஸ் இப்போ நமக்கு பேரபோலா நமக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரைட் வேர்ட் பேரபோலா சரிங்களா ஸோ மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் கொடுத்ததுனால கண்டிப்பாக வந்து வெட்டக்ஸ் இங்கே தான் இருக்கும் கண்டிப்பாக வெட்டெக்ஸ் வந்து நமக்கு ஜீரோ கமா ஜீரோவில் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அப்போ தான் நமக்கு தேவையான வெட்டெக் நமக்கு ஜீரோ கமா ஜீரோ சரிங்களா அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னு விளங்கிக்கனா ஃபர்ஸ்ட் லேட்டர் செக்டம்னா என்னென்னு தெரியும் லேட்டர் செக்டம்னா என்ன நடத்தினா ஸோ லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ் அப்போ ஃபோக்கஸ் வழியாக எந்த லைன் டிராவல் ஆகுதோ அதான் நமக்கு தேவையான லேட்டர் செக்டம் ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா எந்த பாத்தில் வந்து ஓப்பனில் அங்கே தான் நமக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அப்போ நமக்கு ஃபோக்கஸ் வந்து நமக்கு எங்கே இருக்கும் வந்து பேர பரபலாக்குள்ளே தான் இருக்கும் இதை நமக்கு தேவையான ஃபோக்கஸ் சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்ன பேர் ஸ்காலர்ஸ் லேட்ரஸ் ரெக்டம் பேர் சரிங்களா அப்போ நமக்கு இதான் தேவையான லேட்ரஸ் ரெக்டம் அப்போ நமக்கு எந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த பாயிண்ட் வழியாக போகணும்னு ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக நமக்கு வந்து ட்ராவல் ஆகணும் சரிங்களா அப்போ இந்த டோட்டல்லேருந்து தான் அவங்க என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க இருந்து ஸோ இங்கே இருந்து நமக்கு இங்கே வரைக்கும் உள்ள டோட்டல் லென்த்து நமக்கு என்னன்னு வந்து மெஷர் பண்ண கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் லென்த் ஆஃப் த லேட்டர் சிட்டம் ஆல் என்ன வரும் ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபோர் ஏன்னு தெரியும் இப்போ ஆன்சர் வந்து ஃபோர் ஏன்னா நமக்கு இந்த இதை கொண்டு வரணும் சரிங்களா அப்போ எப்படி கொண்டு வரப்போன்னு நீங்கள் கவனம் செய்வாங்க நான் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் சரிங்களா எப்படி நம்ம கொண்டு வரப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த வெட்டக்ஸ் இந்த வெட்டக்ஸில் இருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஏ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்போ இந்த கண்டிப்பாக இந்த ஃபோக்கஸ் வந்து ஆக்சில் இருக்கிறதுனால இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஏக்கமாக நீங்கள் ஜீரோன்னு சொல்லுவீங்களா அப்பவும் ஃப்ரம் த டயிராமில் இருந்து ஃப்ரம் தி டயக்ராம் ஃப்ரம் த டயகிராமில் இருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் சொன்னீங்க ஏக்கமா நீங்க ஜீரோ வந்து அப்போ இந்த ஏக்கமாக ஜியோ பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போறேன் நான் இந்த பாயிண்ட் மார்க் பண்ண போறேன் அண்ட் சேம் டைம் இந்த பாயிண்ட் மார்க் பண்ண போறேன் அப்போ நமக்கு லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் வந்து என்ன இது வந்து ஏ இது வந்து நான் பீனு சொல்லலாம் அது உங்களுக்கு இன்ஸ்டாப்பா ஏ டேஷ் எப்படி எடுத்துக்கலாம் நான் வந்து பீன் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ லெத் ஆஃப் லேட்டர்ஸ் ஏ பி சரிங்களா அப்போ லென்த் ஆஃப் லென்த் ஆஃப் லேட்டர்ஸ் ரெக்டம் ஏபி தான் நமக்கு வந்து கொஸ்டின வந்து கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட் நான் வந்து ஏ பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறேன் ஏ பாயிண்ட் எப்படி நீங்கள் மார்க் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க ஸோ இந்த ஏ பாயிண்ட்டுங்கிறது ஃபோக்கஸ் பாயிண்ட் நேராக இருக்கனால நம்ம எக்ஸோடைய வேல்யூ நமக்கு வந்து நம்ம என்ன சொன்ன ஏன் சொல்லலாம் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ நமக்கு தெரியாது பாருங்கள் இங்கேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியாது அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒய் ஒன்று எடுக்கிறேன் ஒய் ஒன் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இந்த பி பாயிண்ட் நீங்க எப்படி நோட் பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பி பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் நேரம் இருக்கிறதுனால இதோட எக்ஸோடைய வேலுங்க கண்டிப்பாக ஏவா இருக்கும் அண்ட் சேம் டைம் இந்த பிள இந்த எஃப்ல இந்த பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே நமக்கு தெரியாதனால இதை வந்து நான் ஒய் ஒன் சொல்றேன் அண்ட் சேம் டைம் கீழே இருக்கிறதுனால மைனஸ் ஒய் ஒன் சொல்றேன் சரிங்களா அப்ப ரெண்டு பக்கமே ஏன் ஒய் ஒன் போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா வந்து இந்த லேட்டஸ்ட் செக்டமாக வந்து இந்த எக்ஸாக்ஸ் வந்து சிமிட்ரிக்ல தான் பிரிக்கும் மேலே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான் கீழே இருக்கும் சரிங்களா என்ன பண்ண போகிறேன் நம்ம இப்போ ஒய் ஒன் கண்டுபிடிச்சா போதும் ஒரு ஒரு ஒய் ஒன் இங்கே ஒரு ஒய் ஒன் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நமக்கு என்ன வரும் லென்த் ஆஃப் த லேட்டர் சிட்டம் டூ தட் மீன்ஸ் ஆஃப் ஏ பி வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ஏங்கிறது வந்து பேரபோலாக்கு மேலே இருக்கிறதுனால த பாயிண்ட் த பாயிண்ட் ஏ ஏ கமா ஒய் ஒன் லைஸ் ஆன் பேரபோலா லைசான் பேரபோலா எந்த பேரப்போலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் சரிங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாம் இந்த பாயிண்ட்டு ஒய்யை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ ஒய்யுக்கு பதிலாக ஒய் ஒன் ஸ்கொயர் போடுங்க ஈக்குவல் டு ஃபோர் ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏ போடுங்க அப்போ ஆன்சர் ஒய் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் எப்படி எதனாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இதுலேருந்து நமக்கு தேவையான ஒய் ஒன் ஆன்சர் நீங்கள் என்ன ப்ளஸ் ஆ மைனஸ் ஏ சொல் ப்ளஸ் ஆ மைனஸ் டூ ஏ அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இதை லென்த்துங்கிறது இப்போ ஆல்வேஸ் அப்படிதான் நமக்கு பாசிட்டிவாக வரதுனால இல்லை நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும் தஃப் நமக்கு தேவையான ஒய் ஒன் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ இன்டு ஏன்னு சொல்லியாச்சு சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து டூ இன்டு ஏங்கிறது ஒய் ஒன் ஆன்சர் நமக்கு ஏ பிங்கிறது ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ்ங்கிறது இது ஒரு ஒய் ஒன் இது ஒரு ஒய் டோட்டல் நமக்கு என்ன இருக்குது டூ ஒய் இருக்கிறதுனால அப்போ எப்படி எதுனாலும் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒய் ஒன் அப்போ ஆன்சர் டூ இன்ட்டு ஒய் ஒனுக்கு பதிலாக நீங்கள் டூ ஏ போடுங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபோர் ஏ இதை நமக்கு தேவையான லென்த் ஆஃப் லேட்டர் ரெக்டம்